வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் எல்லா வகையான செய்திகளையும் சொல்லிட்டு வர்றோம். அதில் கூட பலர் கேட்குறது என்ன அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் போன்ற காப்பியங்களை பற்றி சொல்கிறப்ப அதில் வரக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக ராமாயணத்தில் நம்ம வந்து பரதனை பற்றி பேசியிருக்கிறோம், அதே மாதிரி இந்திரஜித்தனை பற்றி பேசியிருக்கிறோம். ராமனுடைய தம்பிமார்களில் எல்லாருடைய போலும் சிறந்ததாக இருந்தாலும் இலக்குவனுக்கு ஈடு யாரும் இல்லை என்பது பலருடைய கருத்து. பட்டிமன்றங்கள் போடுறப்ப கூட தம்பியருள் சிறந்தவன் பரதனா இலக்குவனா, அதே போல் கும்பகர்ணனை பற்றியும் போடுவோம், தம்பியருள் சிறந்தவன் யார், ராமன் தம்பியரா ராவணன் தம்பியரா, அதெல்லாம் போடுவோம். இந்த மாதிரி அந்த தம்பியருடைய பெருமையெல்லாம் பேசியிருக்கிறோம். தம்பியர் இருவர் அப்படின்னு ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் ரொம்ப அற்புதமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த சூழலில் நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்குவன் பாத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராமன் திரு அவதார படலத்தில் பூமிக்கு வர அவதாரம் எடுக்க முடிவு செய்கிறார். எதற்காக என்றால், தேவர்களுடைய வேண்டுதலுக்காகவும் தவமுடையோருடைய விருப்பத்திற்காகவும் அவன் பூமியை நோக்கி வருகிறான் என்பருமான். தசரதனுடைய மகன்களாக ராமன் பரதனும் இலக்குவனும் சத்ருக்கனும் பிறக்கிறார்கள். இதில் இலக்குவனை பற்றி சொல்லுகிற போது, அந்த இலக்குவன் யார் என்றால், அவன் தசரதன் மகன். அதேபோல தசரதனுடைய மனைவிமார்களில் கைகேயி, கோசலை, சுமித்திரை இந்த மூவர். இதில் கைகேயினுடைய மகன் பரதன், கோசலினுடைய மகன் ராமன், சுமித்திரையினுடைய மகன் இலக்குவன் சத்ருகுணன். இந்த இருவரும் மூன்றாவது மனைவியினுடைய மக்கள். ஆனால் ராம லக்குவனர்கள் என்றுதான் நாம் அடிக்கடி சொல்லுவோம். பரதனும் சத்ருகுணனும் ஒரு உறம் என்றால், ராமனும் இலக்குவனும் எப்போதும் சேர்ந்து பேசப்படுவார்கள். ஒருபோதும் உன்னை நானும் விடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாமே. இன்னைக்கு வழக்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், ரெட்டை பிள்ளை பிறந்தா ராமன் இலக்குவன் பேர் வைக்கிறது வழக்கம். பெண் குழந்தைகளுக்கே பேர் வைப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன், ராமாயி லட்சுமாயி அப்படின்னு பேர் வைப்பாங்க, கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இவர்கள் பிரியாத இணை பிரியாத அந்த சகோதரர்கள். இதில் இலக்குவனுடைய பெருமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து ஒரு தொடர் மாதிரி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துலலாம் பேச முடியாது. அப்படி என்ன இவனுடைய சிறப்பு என்றால், பரதன் இலக்குவனுக்கு மூத்தவன் தான், ஆனாலும் கூட எப்படி அவன் உருவாக்கப்படுகிறான் அப்படின்னு பார்த்தா, பிறக்கும்போது நால்வரும் பிறக்கிறார்கள், வளரும்போது ஒன்றாக வளர்கிறார்கள். ஆனால் எந்த இடத்துல நமக்கு முதல்ல இலக்குவன் ராமன்கிற அந்த ஒரு ஒற்றுமை வருகிறது அப்படின்னு பார்த்தா, விஸ்வாமித்திரர் தான் செய்கின்ற யாகத்திற்கு துணை வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று கருதி தசரதனத்தில் வந்து கேட்டவுடன் தசரதன் நானே வருகிறேன் அப்படிங்கிறார். வேண்டாம், கரிய பெருமாளை தருதின்னு கேட்குறார். யார, ராமன. அவன் சின்ன பையனாச்சே, எப்படி போகிறது அவனு பிறதுன்னு யோசிக்கிறார். இப்போ வாசித்தர் சொல்கிறாரு, விஸ்வாமித்திரத்தை பயணப்படாது நல்லது தான் சொன்ன உடனே, சரி ராமன் போகிறப்ப கூட இலக்குவனும் போட்டுன்னு அனுப்புகிறாங்க. அவனுடைய தாயாரும் எந்த இடத்துல கேள்வி கேட்குறதில்ல, ராமனோடு போகணுன்னு சொன்ன உடனே அவளும் உடனே அனுப்பிடுவான். அப்படி இலக்குவன் விஸ்வாமித்திரன் அழைத்த போது ராமனோடு செல்லுகிறான். அந்த இலக்குவன் ராமனுடைய இடர் களைய வந்தவன் அப்படின்னு இருக்குது. அவதார புருஷனாகிய ராமனுக்கு என்ன துணை நின்று விட முடியும் நம்ம கேட்குறோம். நண்பனாய், மந்திரியாய், சேவகனாய் இருந்தவன் இலக்குவன். அதுவும் எப்படிப்பட்டவனாக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்துமே நம்மளை வியப்பில் ஆழ்த்தும். ஒவ்வொரு காண்டமாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, அவன் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் ராமனுக்கு துணை நிற்கிறான்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த
விஸ்வாமித்திரருக்கு யாகத்தை காப்பதற்கு சென்றபோது இரண்டு பேரும் போகிறாங்க. அப்படி போகிறபோது உறங்காவில்லிய என்ற பெயர் பெற்றிருக்கக்கூடிய இலக்குவன் தான் ராமன் உடன் நின்று இரவு பகலாக அந்த இதை காக்கிறான். அதுவும் கண்ணை இமை காப்பது போலன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கீழுமை இருக்குது, மேலுமை இருக்குது, ஒன்று அசையும் ஒன்று அசையாது. இதில் இலக்குவன் நின்ற இடத்துல நிற்கிறானாம், அப்படியே கண்ணை திறந்தபடியே ராமன் மேலுமை போல் அந்த யாக இதுகளை சுற்றி வர்றானாம். யாராவது அறக்கர்கள் வருவார்களான்னு அப்படி இணையாக பேசப்படுகின்ற இலக்குவன், ராமனுக்கு பட்டம் கிடைக்கவில்லை என்ற போது சீறி எழுந்த இலக்குவன், காட்டுக்கு நீ வரவேண்டாம் என்ற போது கூட இல்லை நான் வருவேன் என்று சொல்லி உடன் சென்ற இலக்குவன், ராமனுக்கு தேவைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அறிந்து உடன் நின்றவன், துயர்பட்ட போது துணை நின்றவன், சீதையை ராவணன் தூக்கிச் செல்ல வருகிறான் என்கிற போது மாயமான அனுப்பியது அந்த மான் இல்லை, இது வந்து மாயத்தால் வந்த மான் என்று ராமனுக்கே எடுத்துரைக்கிறான். அதேபோல சுக்ரீவன் வாலியை கொல்வதற்கு ராமனை அழைத்த போது அப்போதும் கூட இது தவறு அண்ணா என்று சுட்டிக்காட்டுகிறான். சீதையினுடைய சொல்லையும் ஏற்று கடும் சொல்லாக இருந்தாலும் அதனை ஏற்று கண்ணீர் மல்க விடைபெறுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக யுத்தகாண்டத்தில் இரண்டு முறை இறந்து பிழைத்த ஒரு பெருமை விழுங்கித்தான் உண்டு. நான் விழுவேன் என்று நினைத்தாயோ? இத்தகைய தன்மை உடைய இலக்குவனுடைய இந்த வரலாற்றை, அவனுடைய வாழ்க்கையை, அவன் பெற்ற அந்த அனுபவத்தை, ஞானத்தை, உண்மையை காண இருக்கின்றோம். இலக்கவனுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். ராமாயணத்துக்குள் பயணிப்போம் இலக்கவனோடு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.